ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இத்தனை நாள் என்னோடய ட்ரீம்னு சொல்லலாம். ஸோ நார்தர்ன் லைட்ஸ். ஸோ இங்கே ஸ்வீடனில் வந்து நார்தர்ன் மோஸ்ட் பார்ட் கிருணான்னு ஒரு இடம், அது ஆல்மோஸ்ட் வந்து ஃபின்லாண்ட், நார்வே, ஸ்வீடன், இது மூணுத்தோட பார்டர் கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நார்தர்ன் லைட்ஸ் வரும். ஸோ நான் எல்லாமே அந்த இடத்த பற்றி சொல்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு நம்ம நார்தர்ன் லைட்ஸ் பார்க்க போகிறோம், டாக் ஸ்லெட்ஜிங் பண்ண போகிறோம், ஐஸ் ஹோட்டல் பார்க்க போகிறோம், இன்னும் பல்வேறு விஷயங்களை பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஹேவ் ஃபன், வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ட்ரெயினில் ஏறி செட்டில் ஆகிட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் ட்ராவல் பண்ணுற ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து எங்கே போகுதுன்னா நார்விக் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகுது, ஸ்டாக்ஹோம்லேருந்து. ஸோ இங்கேருந்து கிருணா வந்து 15 மணி நேரம். இப்போ வந்து வெதர் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால நடுவில் வந்து பாடன் ஒரு இடத்துல வந்து ட்ரெயின் நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு அங்கேருந்து வந்து பஸ் எங்களுக்கு. ஸோ அது பஸ் இவங்களே வந்து இது பண்ணி தராங்க, ஏன்னா ட்ரெயினில் வந்து ட்ரெயின் அதுக்கு மேலே போகாததுனால பஸ் பிடிச்சி 3.5 hours ட்ராவல் கிருணாக்கு. ஸோ இதான் நாங்கள் புக் பண்ண ட்ரெயின். ஸோ இதெல்லாமே ஸ்லீப்பர் தான் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஸ்லீப்பர் தான். ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட ட்ராவல் பண்ணுறேன், சேஷ். ஸோ இது கம்பார்ட்மெண்ட்ல வந்து மொத்தம் 6 பேர் ட்ராவல் பண்ணலாம். நம்ம ஊர் மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, நடுவில் கீழே. ஸோ கீழே இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு போகிறோம். நார்தர்ன் லைட்ஸ் ஹோப்ஃபுல்லி வரணும். நேற்று வரைக்கும் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கும்போது இருந்திருக்கு நார்தர்ன் லைட்ஸு. ஸோ கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எழுந்தாச்சு, காலையில் வந்து 6:00 இப்போ. நல்லா இருந்தது தூக்கம். ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு ஹீட்டாக இருந்தது உள்ள, நல்லா ஹீட்டரை சூப்பராக போட்டிருந்தாங்க. இப்போ என்னென்னா ட்ராவலில் பிளான், நான் என்ன ஐட்னரி என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுமே அப்டேட் பண்ணுறேன், என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத. என்னென்னா வந்து சுருக்கமாக ஸ்டாக்ஹோம்லேருந்து 2 ஆப்ஷன் இருக்குது, ஃப்ளைட் பிடிக்கலாம், ட்ரெயின் பிடிக்கலாம். நாங்கள் வந்து ட்ரெயின் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம். ஃப்ளைட் எடுத்தால் 1 மணி நேரம் நினைக்கிறேன், 1:00 to 1:30 hours. ட்ரெயின் எடுத்தால் 15 மணி நேரம். ஸோ ஸ்டாக்ஹோம்லேருந்து டேரெக்டாக கிருணாவுக்கு ட்ரெயின் இருக்குது. வை அப்படின்னு ஒரு ட்ரெயின் நாங்கள் பிடிச்சோம். அந்த ட்ரெயின் வந்து ஸ்டாக்ஹோம் சென்ட்ரல்லேருந்து கிளம்பி கிருணா போகிற ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினை பிடிச்சோம். ஸோ இப்போ எங்களோட பிளான் என்னென்னா, இப்போ அந்த ட்ரெயினை போய் பிடிச்சி அங்கே போய் இறங்குறோம். ஸோ இந்த ட்ரெயின் புக் பண்ணுற லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட விலை வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1300 crores ட்ரெயின் பிடிச்சா. ஸோ போகிறதுக்கு வரத்துக்கு வந்து 900 crores, மொத்தமாக வந்து 2400 crores ஆகும். இதை வந்து இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு இறங்கிட்டு கிருணாலேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஷட்டில் நாங்கள் புக் பண்ண ஹோட்டல்லேருந்து ஃப்ரீயாக தராங்க. அந்த ஹோட்டல் பேர் வந்து ஸ்பைஸ் ஹோட்டல், அந்த SPIS ஹோட்டல் அது பேர். ஸோ அந்த ஹோட்டல் வந்து கிருணாவில் இருக்குது. அந்த ஹோட்டல் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து அவங்க வந்து ஷட்டில், ஒன்று ஃப்ரீ ஷட்டில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸ்டேஷன்லேருந்து எங்கள் ஹோட்டலுக்கு போய்டும். பிரேக்ஃபாஸ்ட், ஐ மீன் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ தங்குறது ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்க தான் தராங்க. ஸோ அது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அங்கே போகிறவங்களுக்கு, நம்ம எதுவும் தேடி அலைய தேவையில்லை. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் அந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸுமே நான் வந்து லிங்க்குமே நான் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 300 crores ஒரு நைட்டுக்கு. ஸோ பேச்சுலராக போகிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அது வந்து ஹோட்டல் இல்லாத ஒரு ஹாஸ்டல். ஸோ அது பார்த்திங்கன்னா பங்க் பெட் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், சீப் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் அது. ஸோ அது அங்கேருந்து ஹோட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ண பேக்கேஜ்லாம் வந்து பக்கம்தான். ஸோ அந்த பேக்கேஜஸ்லாம் அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து பின்வரும் வீடியோ எங்களை சொல்ல போகிறேன். ஸோ ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் தான் ஹோட்டல் டீட்டெயில்ஸ் நான் வந்து லிங்கில் கொடுக்குறேன். ஸோ அங்கே போயிட்டு நான் சொன்ன சில இதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். டாக் ஸ்லெட்ஜிங், நார்தர்ன் லைட்ஸ், ப்ளஸ் ஐஸ் ஹோட்டல். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆஸ் பிளான்டு அங்கே போயிட்டு நடக்கும்போது நான் வந்து டீட்டெயிலாக வீடியோவில் போடுறேன். நாங்கள் வந்து போர்டன் சென்ட்ரலில் இறங்கிட்டோம். இப்போ நாங்கள் போகிற அடுத்த ட்ரெயின் வந்து சேஞ்சிங் ட்ரெயின் வந்துடுச்சு. ஆக்சுவலாக வந்து ஷெட்யூல்டு வந்து 6:43. இந்த ட்ரெயின் லேட் ஆனதுனால இப்போ 6:56 எடுக்கிறாங்க. இதுதான் நாங்கள் ஏற போகிற ட்ரெயின். அங்கே மேலே போட்டிருக்கு பாருங்க, கேலிவரி கிருணா. அங்கே தான் போகுது இது. உள்ளே ஏறுவோம். இங்கே எதுவும்
சீட் நம்பர்லாம் கிடையாது, எங்கே வேணால் உட்காரலாம் இந்த ட்ரெயினில். போர்டன் சென்ட்ரல்லேருந்து கிருணாக்கு டைரக்ட் ட்ரெயின் இது, 3.5 மணி நேரம் ட்ரெயின். ஆஷ் ஷெடியூல் 9 மணிக்கு நாங்கள் இறங்குறதா நினச்சோம், டைரக்ட் ட்ரெயின் இருந்தால் இது வந்து இந்த டிலேனால 10:30 மணிக்கு போய் இறங்குறோம், அப்புறம் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு 11 மணி ஆகிடும். அழகான ஒரு ட்ரெயின் ரூட்டில் நான் இது வரைக்கும் போனதில்லை. ஃபைனலி கிருணா வந்து இறங்கிட்டோம், ட்ரெயின் வந்து கரெக்டாக 10:30 மணிக்கு வந்து இறங்கிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம். நாங்கள் கிருணா ஸ்டேஷன்லேருந்து வந்து எங்கள் ஸ்பைஸ் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஷட்டில் பிடிக்கும், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீ ஷட்டில் இருக்காங்கன்னு தெரியல, சப்போஸ் டாக்ஸியாக இருந்தால் நாங்கள் 300 க்ரோன்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனிவே அது நடந்து போக முடியாது, ஸோ அதனால் நாங்கள் வந்து டாக்ஸி ஆப்ஷன் எடுக்கணும், ஷட்டில் இல்லைன்னா பார்க்கலாம். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாம் பின்னாடி நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, பார்ப்போம். நம்ம வந்து நம்ம தங்குற ஹோட்டலுக்கு வந்தாச்சு, ஸ்பைஸ் ஹோட்டல். இங்கே வந்து 3 மணிக்கு செக்இன், நாங்கள் ஆக்சுவலாக இங்கே 11 மணிக்கே வந்துட்டோம், ரொம்ப ஏர்லியாக வந்துட்டோம். எங்களுக்கு தெரியும் செக்இன் 3 மணிக்குன்னு, பட் அவங்க மெயிலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சப்போஸ் ரூம் வந்து வேக்கண்ட்டாக இருந்ததுன்னா ஏர்லியாக அவங்க காலி பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் இங்கே வந்து யாரும் இன்னும் காலி பண்ணலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மணிக்கு மேலே தான் நம்ம வரணும், 7 மணிக்கு தான் நம்மளுக்கு வந்து நார்தன் லைட்ஸோட ட்ரிப்பு. ஸோ அதுக்கு மாதிரி நம்மளுக்கு நடுவில் ஏதாவது இடம் பார்க்கணும்னா பார்க்கலாம். இப்போ வந்து ஷாப்பிங் போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு வரலாம், பார்க்கலாம் வாங்க எங்கே போய் லஞ்ச் சாப்பிட்றது எல்லாமே இனிமேல் தான் பார்க்கணும். இங்கே வந்து கிருணா .sc ஒரு சைட் இருக்குது, அந்த சைட்டில் வந்து போனீங்கன்னா லோக்கல் பஸ் என்ன டைமிங்கு அதெல்லாம் தெரியும். ஸோ அதான் நாங்கள் செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களுமே இங்கே இங்கே வந்துட்டு சப்போஸ் இங்கே நான் வெளில போகணுன்னா ட்ராவலுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எடுக்க போகிறீங்கன்னா அந்த சைட் யூஸ் பண்ணலாம், அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிருணாவை பற்றி ஒரு சில ஃபேக்ட்ஸு. கிருணா பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலேயே வந்து 2nd largest முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே பெரிய அயன் ஓர் மைன் இங்கே தான் இருக்குது, கிருணாவில் தான் இருக்குது. ஹோம் ஆஃப் ஐஸ் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே மிட் நைட் சன், அது எப்படின்னா நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் வந்து பயங்கர வெளிச்சமாக இருக்கும். அது எப்போனா சம்மர் டைமில் 2nd May ஜூலை மிட் வரைக்கும் மிட் நைட் சன் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெரிய பெரிய ஹையஸ்ட் மவுண்டெயின்ஸ் இருக்குது, ஸ்வீடன்லேயே வந்து ஹையஸ்ட் மவுண்டெயின்ஸ், பெரிய பெரிய ஹையஸ்ட் மவுண்டெயின்ஸ் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து 145 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஆர்க்டிக் சர்க்கிள்லேருந்து. ஸோ இந்த பக்கம் கிருணாவோட வெஸ்ட் சைடில் வந்து ஸ்வீடன் அண்ட் நார்வே அதோட பார்டர் இருக்குது. ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபின்லாண்டோட பார்டர் இருக்குது. அதுவே வந்து ஃபாதர் மோர் நார்த்தில் போனால் இந்த 3 கண்ட்ரியும் வந்து இணைகிற ஒரு இடம் இருக்குது, அது பேர் வந்து 3 கண்ட்ரி கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இங்கேருந்து வந்து 300 கிலோமீட்டர் தொலைவே நினைக்கிற கிருணாவிலேருந்து. ஸோ இந்த ஊரில் 23,000 பேர் கிட்டத்தட்ட மக்களோட பாப்புலேஷன் 23,000 சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஊரோட சில ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு காமெடி ஒன்று நடந்தது, நான் அப்படியே பேசிட்டு அப்படியே நடந்து இதுக்குள்ளே போனேன், பார்த்தா குழிக்குள்ளே இறங்கிட்டேன். இங்கே வந்து ஸ்னோலாம் அவ்வளோ அவ்வளோ ஃபுல்லாக மூடி இருக்குது, அடர்த்தியாக இருக்குது, ஒன்றுமே தெரியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் உள்ளுக்குள்ளே தான் போகணும். இப்போ வந்து அவன் பிடிச்சி தூக்கி விட்டான், இல்லைன்னா உள்ளுக்குள்ளே நின்றுருப்பேன் கொஞ்ச நேரம். அப்பு கமல் மாதிரி ஆயிட்டேன் நான், 6 அடி இருந்தவன் 4 அடி ஆயிட்டேன், 3 அடி ஆயிட்டேன். என்ன அது, பாதி தான் கொண்டு வந்திருக்கிற, பாக்கி 3 அடி எங்க? இவ்வளவுதான் கிடைச்சது. நார்தர்ன் லைட்ஸ் பாக்கிறதுக்கு புசுர கையில பிடிச்சி போயிட்டு இருக்கோம். நோ மொபைல் ஏறி உட்காந்தாச்சு, நார்தர்ன் லைட்ஸ் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். தேடி வந்த நார்தர்ன் லைட்ஸ்